வெல்கம் பேக் டு உஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம புசு புசுன்னு உளுந்து வடை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பில் அதிகளவு நார்ச்சத்து பொட்டாசியம் இருக்கனால இதயத்துக்கு ரொம்பவே நல்லது இடுப்பு வலி தசை நல்லவே ஒரு வலி நிவாரணி இதை சத்து அதிக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தி இது நமக்கு அதிகரிக்கும் இன்னும் பல பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம சொல்லிட்டே போகலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா சேர்க்க வேணாம் மிளகு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது மிளகாய் இன்னும் ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அது தெரியாது ஆனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அரைக்கப்பு கொத்தமல்லி தரையை சேர்த்துருக்கேன் ஒரு பத்து கருவேப்பிள்ளை இலை கிராம் இஞ்சியை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் இந்த வடை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மாவை நல்லா கையில தட்டி ஒன் பை ஒன்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு கையில மாவு பிடிக்க வரல அப்படின்னா ஒரு வாழை இல்ல கவர்ல போட்டு தட்டிக்கோங்க ஈஸியா வரும் நல்லா ஒன் பை ஒன்னா போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்தோம்னா புசு புசுன்னு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் காம்பினேஷனா இன்னைக்கு தேங்காய் சட்னியும் காஃபியும் வைக்க போறேன் தேங்காய் சட்னி நம்ம எப்போவுமே ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் தேங்காய் சட்னிக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய பச்சை மிளகா ரெண்டு பத்த தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி கல்ல போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் காஃபி நம்ம சன்ரைஸ் காஃபி பின்னிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னியும் காஃபியும் வச்சு சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங்க்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும் நீங்கள் ஈவினிங் என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு சமையலை சந்திக்கலாம் தேங்க்யூ